ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று கார்த்திகை தீப ஒளி திருநாள் இந்த தீப ஒளி திருநாளில் இறைவனை நாம ஜோதி ஸ்வரூபமாக பார்ப்பது இயற்கை அப்படிப்பட்ட ஜோதி ஸ்வரூபமாக நம் வீட்டில் இறைவன் எழுந்தருள நாம் தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் இந்த தீபத்திற்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்வது நல்லது வீட்டினுடைய பூஜை அறையில ஏழு மண் அகல்கள் எடுத்துக்கோங்க நல்லெண்ணையில ஏலக்காய் இருக்கு இல்லையா அந்த ஏலக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் ஒன்றாக இடித்து நல்லெண்ணெயோடு கலந்து குறிப்பாக பஞ்சு திரி போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தீபம் ஏற்றுவது நல்லது அதுவும் பூஜை அறையில ஏழு தீபங்கள் ஏற்றுவது நல்லது இந்த ஏழு தீபங்கள் நீங்க எப்படி ஏற்றணும் அப்படின்னா அரச இலை கிடைத்தா ரொம்ப சந்தோஷம் அப்படி இல்லைன்னா வெற்றிலை இருக்குதான்னு பாருங்க ஏழு வெற்றிலைகளையோ அல்லது ஏழு அரச இலைகளையோ வரிசையாக அடுக்கி அதுல வந்து ஏழு தீபங்கள் ஏற்றுவது சால சிறந்தது ஒவ்வொரு தீபம் நாம் ஏற்றும் பொழுதும் ஓம் ஸ்ரீ நம ஓம் ஸ்ரீம் நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லி ஏற்றுங்க நிச்சயமாக உங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்து இறைவன் ஜோதி ஸ்வரூபமாக எல்லா நிலையிலும் உங்களுக்கு நல்ல பலன்களையே அருவாள் அருள்வார் என்பது விதி வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்